வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துபாயில் முதலீட்டாளர்களை இன்று சந்தித்து பேசுகிறார் முதலமைச்சர் பழனிசாமி. வெளிநாட்டு பயணங்களை முடித்துக் கொண்டு நாளை சென்னை திரும்புவார் என தகவல். தலைமை நீதிபதி தஹில் ரமணிக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டம். பணியிட மாற்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். கர்நாடகாவில் முந்தைய ஆட்சியில் 4 திட்டங்களில் 1500 கோடி ரூபாய் முறைகேடு. விசாரணை நடத்தி 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவு. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை சென்னை திரும்புகிறார். தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டார். இந்த பயணத்தில் இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாய் ஆகிய நாடுகளில் உள்ள தொழில் முதலீட்டாளர்களையும் தமிழ் அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளையும் சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தார். அத்துடன் பல்வேறு தொழில் நிறுவனங்களில் செயல்பட்டு வரும் புதிய தொழில்நுட்பங்களை பார்வையிட்டு அதனை தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் அவர் கேட்டறிந்தார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து துபாய் சென்றார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று துபாயில் உள்ள தொழிலதிபர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுகிறார். இதையடுத்து 13 நாட்கள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து நாளை அதிகாலை 2:30 மணியளவில் முதலமைச்சர் பழனிசாமி சென்னை திரும்புகிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பணியிட மாற்ற முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானியை மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற கொலிஜியம் பரிந்துரை செய்தது. இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அவர் விடுத்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதி தஹில் ரமானி தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். இந்நிலையில் தலைமை நீதிபதி தஹில் ரமானி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களின் அவசர பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முந்தைய அரசின் 4 திட்டங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து உரிய விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு கர்நாடக அரசு பயிர் விளைச்சலுக்காக விவசாய நிலங்களில் நீர்க்குட்டைகள் அமைக்க 914 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 131 தாலுக்காக்களில் 15,130 நீர்க்குட்டைகளை அமைத்துள்ளது. இதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோல பெங்களூரு மாநகராட்சி சார்பில் குப்பைகளை நிர்வகிக்க செலவிடப்பட்ட 1067 கோடி ரூபாய், அறிவியல் ரீதியாக குப்பை மறுசுழற்சி மையங்கள் அமைக்க 410 கோடி ரூபாய், குப்பை கொட்டும் குவாரிகளுக்கு இரும்பு வேலி அமைக்க 109 கோடி ரூபாய் மற்றும் குப்பை சுத்தம் செய்ய இயந்திரங்கள் வாங்க 96 கோடி ரூபாய் செலவு செய்ததிலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்தி 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில தலைமை செயலாளருக்கு முதலமைச்சர் எடியூரப்பா உத்தரவிட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிவிடாமல் இருக்க வங்கி மோசடி குற்றவாளிகள் 147 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பாரத ஸ்டேட் வங்கி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கியில் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது சமீபத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டு புனேயைச் சேர்ந்த விஹார் துர்வே என்ற சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பாரத ஸ்டேட் வங்கி பதிலளித்துள்ளது. அதில் கடந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாதங்களில் மட்டும் கடன் மோசடி குற்றவாளிகள் 147 பேர் மீது நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன என்றும் இவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடாமல் தடுப்பதற்காக விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்குமாறு குடியுரிமை துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தது. முன்னதாக இந்தியாவில் வங்கி மோசடியில் ஈடுபட்ட 49 பொருளாதார குற்றவாளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டதாக கடந்த டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பெரிய திரையரங்குகள் பிரிக்கப்பட்டு கூடுதல் திரையரங்குகளை அமைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்படும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய திரையரங்குகளை 3 திரையரங்குகளாக பிரிக்க
அதன் உரிமையாளர்கள் தமிழக அரசிடம் அனுமதி கோரியிருப்பதாகவும் விரைவில் அதற்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்றார். அதனால் நிறைய திரைப்படங்கள் திரையிட முடியும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறினார். இதற்காக தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 200 படங்கள் திரையிடப்பட முடியாமல் நிலுவையில் இருக்கின்றன. இதெல்லாம் அறிந்துதான் இன்றைக்கு அரசு ஆன்லைன் டிக்கெட் முறையை மட்டுமல்ல தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, பெரிய தியேட்டர்கள்லாம் 3 தியேட்டர்களாக நாங்கள் பிரிப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு இதுக்கு முன்பாக பல துறைகளில் அனுமதி வாங்க வேண்டிய நிலை இருந்தது. இன்றைக்கு பொதுப்பணித்துறை மூலம் மட்டுமே நாங்கள் அனுமதி வாங்குகின்ற நேரத்தில், அத்தகைய நிலையை நாங்கள் தியேட்டர்களை குறைந்த எண்ணிக்கையில் உண்டான இருக்கைகளை அமைகின்ற நேரத்தில் அதிகப்படியான தியேட்டர்கள் கிடைக்கும், அதிகப்படியான படங்களை திரையிட முடியும் என்ற கருத்தை வச்சுருங்க. அது விரைவில் ஓரிரு நாட்களில் இந்த வாரத்தில் அந்த அனுமதி திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. திரைப்பட தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் அரசு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை ஏற்று விரைவில் அதற்குண்டான அரசாணை வெளியிடப்பட இருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் அனைத்து படங்களும் திரையிடப்படுகின்ற சூழல் உருவாகும். டெல்லி அருகே நடைபெறவுள்ள சுற்றுச்சூழல் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். பாலைவனமாக்கலை எதிர்த்து ஐநா சபையின் 14வது காலநிலை மாற்றத்திற்கான கட்டமைப்பு மாநாடு மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ளது. இன்று காலை 11:15 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த மாநாடு சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சினைகள், நில மேலாண்மை தொடர்பான உலகளாவிய சொற்பொழிவை அதிகரிக்கும் என பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். மேற்கண்ட காலநிலை மாற்றத்திற்கான கட்டமைப்பு குறித்து கடந்த 1996 ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதில் இந்தியா உட்பட 196 நாடுகள் கையெழுத்திட்டன. இந்த அமைப்பின் நாடுகளின் தலைமை பொறுப்பை தற்போது இந்தியா வகித்து வரும் நிலையில் இதுகுறித்த மாநாடு இந்தியாவில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சந்திரயான் 2 திட்டத்திற்கு அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா பாராட்டு தெரிவித்தது. அத்துடன் சூரிய மண்டல ஆராய்ச்சியில் இஸ்ரோவுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. நிலவின் தென்துருவ பகுதியை ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பிய சந்திரயான் 2 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் கடைசி நிமிடத்தில் தரையிறங்காமல் போய்விட்டது. இது இந்தியாவுக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவுக்கும் பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. அதே நேரத்தில் உலக நாடுகள் பலவும் இந்தியாவின் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளன. இதுவரை எந்த ஒரு நாட்டினாலும் ஆராய்ந்து அறியப்படாத நிலவின் தென்துருவ பகுதியை சென்றடையும் இந்தியாவின் முயற்சி மைநிலையில்தான் வெற்றி பெற தவறிவிட்டது. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள திட்டங்களுக்கு இது பாடமாக இருக்கும். இந்தியாவின் சந்திரயான் 2 விண்கல திட்டத்தை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு நாசா வெகுவாக பாராட்டியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நிலவின் தென்துருவ பகுதியில் தங்களது சந்திராயன் 2 விண்கலத்தை தரையிறக்க இஸ்ரோ மேற்கொண்ட முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றும், உங்களின் இந்த பயணத்தின் மூலம் எங்களுக்கு ஊக்கம் அளித்து இருக்கிறீர்கள் என்றும், எதிர்காலத்தில் நமது சூரிய மண்டல ஆராய்ச்சியில் உங்களுடன் இணைந்து செயல்படும் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகமும் இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் பகுதியில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதியில் 11ஆம் தேதி வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய கடல் தகவல் சேவை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென் தமிழகத்தில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரையிலான கடல் பகுதியில் அலைகள் சீற்றத்துடன் காணப்படும் என்றும், நாளை மறுநாள் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய அரபிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும், மீனவர்கள் இப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களில் விளம்பரங்கள் செய்தும் கேபிள் ஒயர்கள் கட்டியும் அவற்றை சேதமாக்கினால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் பிரதான சாலைகள் மற்றும் உட்புற தெருக்களில் மரங்கள் நடப்பட்டு மாநகராட்சியால் பராமரிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மரங்களை பாதுகாக்கும் வகையில் பொது இடங்களில் உள்ள மரங்களில் ஆணியடித்து விளம்பர தட்டிகள் மற்றும் பலகைகள் அமைத்தல், கேபிள் ஒயர்களை கட்டுதல், விழாக்களுக்கு அலங்காரம் செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளோர் 10 நாட்களில் விளம்பர தட்டிகள் கேபிள்களை தாங்களாகவே அகற்ற வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி கெடு விதித்துள்ளது. இது தொடர்பாக 1913 என்ற இலவச தொலைபேசி எண் வழியாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் எனவும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தங்கம் சவரன் 30,000 ரூபாய்க்கு விற்பதே மோடி அரசின் 100 நாள் சாதனை என தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVK.S. இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், யாரை வேண்டுமானாலும் கைது செய்துவிடலாம் என நினைத்தால்
மக்கள் பொங்கி எழுவார்கள் என்பதை மோடி மறந்துவிடக் கூடாது என்று கூறினார். மோடி ஒரு நச்சு சக்தி என்று கூறிய அவர், ஹிட்லர் முசோலினிக்கு ஏற்பட்ட முடிவுகளே மோடிக்கும் ஏற்படும் என சாபம் விடுத்தார். காரணம் சிதம்பரனுடைய கைது எவ்வளவு மோசமானது, கேவலமானது, சட்டத்துக்கு விரோதமானது என்பதையெல்லாம் எனக்கு முன்பு பேசியவர்கள் மிக விரிவாக எடுத்துச் சொன்னார். ஆக நாட்டிலே பார்த்தீர்கள் என்றால் பல லட்சம் பேர் இன்றைக்கு வேலைகளை இருக்கின்றார்கள். வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டிய அரசு வேலையிலே இருக்கின்றவர்களை வீட்டு கிளப்பு என்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அது மக்களுக்கு உகந்த அரசாம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக அரசின் 100 நாள் சாதனை என எதுவும் கிடையாது என்று கூறினார். சவரன் 30,000 ரூபாய்க்கு விற்பதே 100 நாள் சாதனை என்றும் இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் எதற்காக வெளிநாடு சென்றார் என தெரியவில்லை என்று கூறிய அவர், தெலுங்கானா ஆளுநராக தமிழிசை பதவியேற்றதை அடுத்து தமிழகத்தில் தற்போது சத்தம் போட ஆளில்லை என்றும் விமர்சித்தார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதை நாங்கள் கொண்டு வரும்போது மிகச் சிறப்பாக இருந்தது. இப்போது நசுந்தி போய்விட்டது. அதை முழுமையாக நிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல்தான் 100 நாள் சாதனை என்பது ஒன்றும் கிடையாது. இன்னும் மாறாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், 100 நாள் சாதனையாக பவுன் சவரன் தங்கத்தை 30,000 ரூபாய்க்கு விற்பதுதான் 100 நாள் சாதனை. தமிழிசைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். தமிழிசை தெலுங்கானா கவர்னரானது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், இங்கே சத்தம் போடுறதுக்கு ஆள் இருக்காது. தமிழக முதல்வர் எதற்கு வெளிநாடு போனார் என்று எனக்கு தெரியவில்லை. தினந்தோறும் 2 போட்டோக்கள் வருகின்றன. ஒரு போட்டோவில் சூட்டோடு இருக்கின்றார், இன்னொரு போட்டோவில் சட்டையோடு இருக்கின்றார். நல்ல வேளை, எல்லா போட்டோக்களிலும் பேண்டோடு இருக்கின்றார். ப. சிதம்பரத்தின் கைது நீதிமன்றத்தின் நடவடிக்கை என்று பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் வெளிநாடு சென்றிருப்பது முதலீடுகளை பெறுவதற்கு மட்டும்தான் என்று கூறினார். முதலமைச்சர் போயிருக்கார், அவரோட துறை சார்ந்த சில அமைச்சர்கள் போயிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்போ வெளிநாடு போலையே. ஆப்ரஹாம் லிங்கன் சில அமெரிக்காலேருந்து வாங்கிட்டு வந்தாருங்கிறத மாத்திரம் திமுககாரர்களுக்கு கொஞ்சம் நினைவுபடுத்துங்க. என்ன அந்த விஷயம், அப்போ தான் அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குங்கிறது வெளிப்படும். எல்லாரும் போயிருக்காங்க, வெறும் மூலதனம் ஈர்ப்பதற்காக போயிருக்கார். அப்படி இருக்கிறத அதை எதுக்கு கொச்சப்படுத்துறது? அது தப்பு. அது எப்படி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள், ஆதாரங்களை சீல்டு கவரில் உயர்நீதிமன்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு கொடுத்த பிறகு அவர் உபயோகப்படுத்திய வார்த்தை என்னங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையில் நீ வந்து சிதம்பரத்தை கைது பண்ணாதேன்னு நாங்கள் சொன்னோம்னா அது மக்களுக்கு தவறான சிக்னல் அனுப்பும்னு. ஆகவே ஹைகோர்ட்டில் ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ உச்சநீதிமன்றத்திலும் ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்கார், இனிமே பயிலுக்கு இங்கே வரக்கூடாது, ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்கன்னு. அப்போது நீதிபதிகள் அந்த ஆவணங்களை பரிசீலிக்காமல் பேசியிருக்காங்களா? அப்போ எப்படி பழிவாங்க நடவடிக்கையாக நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இப்போ அவரை ரிமாண்டு பண்ணது பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரோ இல்லை, இல்லை கோர்ட்டு தானே, கோர்ட்டு தானே. அப்போ எப்படி பழிவாங்க நடவடிக்கை? அப்போ நீதிபதிகள் வந்து இவரமேல பழிவாங்கணும்னு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? தேமுதிக சார்பில் வரும் 15ஆம் தேதி திருப்பூரில் முப்பெரும் விழா நடைபெற உள்ளதாக அக்கட்சி பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொருளாதார வீழ்ச்சி என்பது உலகம் முழுவதும் நிலவி வருவதாக குறிப்பிட்டார். செப்டம்பர் 15ஆம் தேதி முப்பெரும் விழா திருப்பூரில் நடக்க இருக்கிறது. 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முப்பெரும் விழாவாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த வகையில் கேப்டன் அவர்களும் அங்கு பங்கேற்று முப்பெரும் விழாவில் சிறப்பிக்க இருக்கார். பல நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறோம். அப்போ கேப்டன்னு நீங்க எல்லாரும் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நம்ம பின்னடைவு அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டாலும் பல வகையில் இன்னைக்கு இந்தியா நாடு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கரப்ஷன் ஃப்ரீ கண்ட்ரியாக ஒரு சிறந்த ஒரு பிரதமராக இன்னைக்கு நிச்சயமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்பதை நீ ஒட்டுமொத்த இந்தியா மக்களுமே ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த முறை மிகப்பெரிய ஒரு அதிக பெரும்பான்மையோடு அவர் வெற்றி பெற்றிருக்காரு.
நிச்சயமாக அவருடைய பணிகள் இனி இந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக இருந்து இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காங்கேயம் பகுதியில் கள்ளச்சாராயம் தயாரிக்கப்படுவதாக கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். வெள்ளவேளா மரத்திலே இருந்து சாலை ஓரத்தில் அதுவும் 24 மணி நேரம் போக்குவரத்து இருக்கக்கூடிய இந்த சாலை ஓரத்தில் பட்டைகளை உரித்திருக்கின்றார்கள். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஒரு பட்டை சாராயத்துக்கு குடிகாரர்கள் மாற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். ஆகவே சமூக விரோதிகள் மீது அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். டாஸ்மாக் விற்பனை மருந்துடைய தரத்தையும் உயர்த்திட வேண்டும். இந்த இரண்டையும் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். இவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 100 பவுன் நகை மற்றும் 30 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் தொல்காப்பியர் தெருவில் வசித்து வருபவர் இமானுவேல் ஜெயசீலன். இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்றிருந்தார். இதையடுத்து வீடு திரும்பிய இமானுவேல் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 100 பவுன் நகை மற்றும் 30 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது அதனை சேதப்படுத்தி திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென கார் தீப்பற்றி எரிந்ததால் அதிலிருந்து பயணிகள் அலறி எடுத்து வெளியேறினர். சேலம் மாவட்டம் ஓமனூரை அடுத்த பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தர்மபுரி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து கார் ஓட்டுநர் உடனே காரை சாலையில் நிறுத்தினார். இதைத் தொடர்ந்து காரில் இருந்த பயணிகள் அலறி எடுத்துக்கொண்டு காரை விட்டு வெளியேறினர். இந்நிலையில் காரின் முன்பகுதியில் பற்றிய தீ மளமளவென கார் முழுவதும் பரப்பியது. இதில் கார் முழுவதும் எரிந்து நாசமானது. இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த தொப்பூர் காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் 2 மாத காலத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து ஆட்சியர் வீரராகவ ராவ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இமானுவேல் சேகரன் நினைவு தினம் மற்றும் முத்துராமலிங்கம் குருபூஜை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் அக்டோபர் 31 வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அம்மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அக்டோபர் 25 முதல் 31 வரையிலான நாட்களில் பிற மாவட்டங்களிலிருந்து வாடகை வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்லது கலவரத்தின் அவசர நிலைகளில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 144 தடை உத்தரவு அமலாக்கப்படுகிறது. பிரிவு 144 நடைமுறைப்படுத்தப்பட்ட பகுதியில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் பொது இடத்தில் கூடுவது சட்டவிரோதமாக கருதப்படுகிறது. உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலைமுரசு செய்தி தொலைக்காட்சி. வணக்கம்.